அரேஸ்வரி என்ற ஊரில் சங்கர்னு ஒரு பையன் வளர்ந்துட்டு வந்தான். அவனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி இருந்தாங்க. சங்கர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால் அவங்க அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க, தினசரி கூலி வேலை. ஒரு நாள் சங்கர் வந்து அவங்க அம்மா வேலையே பார்த்தான். அவங்க சிமெண்ட்டை வந்து மண்ணோடு எப்படி கலக்கிறது, அதுக்கப்புறமா சிமெண்ட்டு மேலே எப்படி கல்லுங்கள்லாம் அடுக்கி வச்சு செவுர் கட்டுறது, அதுக்கப்புறமா செவுர் மேலே எப்படி பூசுறது சிமெண்ட்டை, அதுக்கப்புறமா செவுர் மேலே எப்படி சாயம் பூசுறது எல்லாமே பார்த்தான். அவனுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அதனால் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட நேரடியாக கேட்டான், அம்மா அம்மா நானும் வரமா உன் கூலி வேலைக்கு, தங்கச்சி படிக்கட்டோம்மா நானும் சம்பாதிக்கிறேம்மா, சரிடா வாடா நாளிலிருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் போச்சு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கும் ஜுரம் வந்துடுச்சு. அவங்க அம்மா அப்போது சங்கர் மட்டும்தான் வேலைக்கு போகிறான், அவனால் கொஞ்சம் சம்பளம் தான் கிடைக்குது, அதை வச்சு அவன் கண்டிப்பாக அவங்க அம்மா வாண்ட காப்பாற்றவே முடியாது. அதுக்கப்புறமா ஒரு வீடை பார்த்தான், பாதியிலேயே இருந்தது. அவங்க கிட்ட போய், அண்ணா அண்ணா நான் உங்கள் வீடை கட்டித்தரேன், எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களாண்ணா. ஆ சரி தம்பி கட்டித்தா, ஆனால் அதுக்கு 10 பேர் வேணுமே, என்கிட்ட என் நண்பர்கள்லாம் 10 பேர் இருக்காங்கடா, அவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு அழகாக வீடு கட்டி தருவாங்கண்ணா. சரி தம்பி கூட்டுட்டு வா நாளைக்கு. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போனாங்க எல்லாரும், 11 பேரும். அதுக்கப்புறமா அந்த வீட்டை அழகழகாக கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வாங்கின பணத்தை எடுத்துன்னு வந்து அவங்க அம்மா உடம்பு சரி குணப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு அவங்களுக்குன்னு ஒரு புது வீடாக கட்டி முடித்தாங்க, அழகாக புதுசாக கட்டி முடித்தாங்க.